வெங்காயத்தின் விலை கணிசமாகவே உயர்ந்துவிட்டது. நாம் ஏற்கனவே ஃபார்மர்ஸ் பில் எனும் விவசாயிகளுக்கான புதிய கொள்கையில் திருத்த வேண்டிய சில விஷயங்களை கோடிட்டு காட்டியிருந்தோம். அந்த பதிவிலேயே வெங்காயத்தின் விலை எப்படி கணிசமாக கூடிட நேரிடும் என்பதையும் நாம் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்காத நிலையில் இன்று வெங்காயத்தின் விலை ஏறிக்கொண்டே செல்கிறது. பணம் படைத்தவர்களுக்கு வேண்டுமானால் இந்த விலை ஒரு பொருட்டாக இருந்திடாது. ஆனால் 100 ரூபாயில் ஒரு வாரம் முழுதும் காலம் கழிக்கும் பரம ஏழைகளும் இந்தியாவில் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவர்களின் நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இனியாவது அரசு இதில் முறையாக செயல்பட்டு சில திருத்தங்களை அதில் செய்திட வேண்டும் என்பதே நாம் மீண்டும் வைக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளாகும். மேலும் இன்னும் ஒரு பதிவையும் நாம் அமைத்திருந்தோம். அதாவது ஆன்லைன் சூதாட்டம். ஆன்லைன் சூதாட்டத்தை அரசே சட்டமாக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பற்றியும் நாம் கூறியிருந்தோம். இன்றைய நிலையை பார்த்தீர்களா? நாளுக்கு நாள் உயிர் பலி ஏறிக்கொண்டே போவதை நாம் பல செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அதையும் தாண்டி தற்பொழுது நீதிமன்றத்தில் இது பற்றி கொண்டுவரப்பட்ட வழக்கில் அரசுக்கு இதன் நடவடிக்கைகள் பற்றி விரைவாக பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் அப்பாவி உயிர்களை தினம் தினம் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்க விரைவாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்ற மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கைகளை ஏற்று தற்பொழுது தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்யப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்துள்ளது சற்று ஆறுதலாக இருக்கிறது. இந்த 2 பதிவுகளையும் ஏற்கனவே நீங்கள் பார்க்காதிருந்தால் அதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதையும் ஒருமுறை பார்த்துவிடுங்கள். சரி, இப்பொழுது நாம் உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளலாம். அது எப்படி என்ற தலைப்பில் பொதுநல வழக்கு பதிவு செய்வது எப்படி என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். இந்த கிணறு வச்சு நான் என்னென்ன விலைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாச்சா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டியே ஆட்டைய போட்டு போயிட்டாங்க சார். சரி, அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டைய போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, அந்த தெரியுது பாருங்க, ஒரு ஊரு. ஆமா, அந்த ஊருக்காரன் போனா இந்த கிணத்துலதான் சார் வந்து தண்ணி எடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு அம்புட்டி பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் சார் நானு. என்ன அழுக, என்னால முடியலடா. பொதுநல வழக்கு, அதாவது ஆங்கிலத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்று கூறுவார்கள். அதை சுருக்கமாக பில் என்றும் கூறுவார்கள். பொதுநல வழக்கு என்பது மக்களாகிய நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகும். அது ஏதோ இன்றோ நேற்றோ உருவான ஒரு சாதாரண சட்ட விதிகள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான வஞ்சிக்கப்பட்ட தொழிலாளர்களின் அப்பாவிகளின் வாழ்வில் ஒரு ஒளி தீபத்தை ஏற்றிய 2 மனிதநேயமிக்க மாமனிதர்களான திருமதி புஷ்பா கபிலா ஹிங்கோரணி மற்றும் நீதியரசர் திரு பகவதி அவர்களின் கடின உழைப்பாகும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பணியாற்றிய புஷ்பா கபிலா ஹிங்கோரணி அவர்கள் பொதுநல வழக்குகளின் தாய் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறார். 1979 அவரும் அவருடைய கணவரும் ஒரு கட்டுரையில் 18 கைதிகள் பீகார் மாநில பாட்னா சிறைகளில் நீண்ட காலமாக விசாரணையின்றி அடைத்து வைத்திருப்பதை பற்றி படித்து மனம் வேதனைப்பட்டு விசாரணை கைதிகளின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு வந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கின் சைட்டேஷன் டீடைல்ஸ் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையுள்ளவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்திய சட்டப்படி கைதிகள் அல்லது அவர்களது உறவினர்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்ய முடியும் என்பதால் கபிலாவும் அவரது கணவரும் அந்த கைதிகளுக்கு உதவ புத்திசாலித்தனமாக கைதிகள் சார்பில் ஆட்கொணர்வு மனு, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் செய்தனர்.
கபிலா அவர்களின் வாதத் திறமையால் உடனடியாக அது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கைதிகளை விடுதலை செய்யும்படி பீகார் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் பீகார் கைதிகள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் சிறைகளிலிருந்து சுமார் 40,000 விசாரணை கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கு 6 பெண் கைதிகளில் ஒருவரான உசைனரா கார்ட்டூன் என்பவர் பெயரில் உசைனரா வழக்கு என பிரபலமானது. இது மட்டுமின்றி இந்தியாவிலேயே முதன்முதலாக போடப்பட்ட பொதுநல வழக்கு என்பதால் பொதுநல வழக்குகளின் தாய் என கபிலா கௌரவிக்கப்பட்டார். இன்றைய காலகட்டத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்வது அத்தனை சுலபமல்ல. அதேபோன்று 33 அப்பாவிகளை கைது செய்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி அவர்களின் கண்களை பீகார் போலீசார் ஊசிகளையும் அமிலத்தையும் பயன்படுத்தி குருடாக்கி கொடுமைப்படுத்தியதை கேள்விப்பட்டு அவர்கள் சார்பில் ஆஜரான கபிலா உச்சநீதிமன்றம் மூலம் பாதிக்கப்பட்ட கைதிகள் அனைவருக்கும் மருத்துவ உதவி வழங்கவும் வாழ்நாள் முழுதும் ஓய்வூதியம் மற்றும் இழப்பீடு வழங்கவும் ஏற்பாடு செய்தார். இவர் ஆஜரான பல வழக்குகள் இந்திய நீதிமன்ற வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. இவரது மறைவையொட்டி 35 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் கபிலாவும் அவரது கணவரும் பணியாற்றி வந்த சேம்பர் 40 எண் அறையில் நினைவஞ்சலி கூட்டம் நடந்தபோது கபிலாவும் அவரது கணவரும் இணைந்து நடத்திய 100க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளின் நகல்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. 2017 அவரது நினைவாக அவருடைய உருவப்படம் உச்சநீதிமன்ற நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது வல்லவா ஒரு சிறந்த வழக்குரைஞருக்கான உதாரணம். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் நிறைந்த பொதுநல வழக்கு பதிவு செய்வது எப்படி என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக பாதிக்கப்பட்ட ஒருவர்தான் நியாயம் வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இதனை சட்டத்தின் பாஷையில் லோக்கஸ் ஸ்டாண்டி என்று கூறுவார்கள். தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு வழக்கு பதிவு செய்தால் இதனை பதிவு செய்ய என்ன லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்கிறது என்ற கேள்வி நீதிமன்றத்தில் எழும். ஆனால் பொதுநல வழக்கை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வழக்கு பதிவு செய்யலாம். எந்த வகையான பிரச்சனைகளுக்கு பொதுநல வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் இடத்தில் யாரேனும் ஆக்கிரமிப்பு செய்தால், ஆறு, குளம், ஏரி, கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால், மனுதாரர்களை கொத்தடிமைகளாக வேலை வாங்குதல், சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் செயல்கள், திட்டங்கள், அரசை ஏமாற்றி குழந்தை தொழிலாளர்கள் நிறுவனத்தில் பணிபுரிதல், பரம்பரை பரம்பரையாக அப்பாவிகள் அடிமை தொழிலாளிகளாக அதாவது பாண்டட் லேபராக நடத்தப்படுதல், வேலை வாங்கி தருகிறோம் என்ற போர்வையில் குழந்தைகளை கடத்துதல், படிப்பறிவில்லாததினால் தினக்கூலிகளாக வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படாமல் ஏமாற்றுதல், சிறையில் கைதிகள் கொடுமைப்படுத்தப்படுதல், மகளிர் காப்பகங்களில் பெண்கள் மீது நடத்தப்படும் வன்முறை, கிராமங்களில் தாழ்த்தப்பட்டோர் மீது உயர் வகுப்பினர் செய்யும் கொடுமைகள் போன்றவைகளுக்கு பொதுநல வழக்கு பதிவு செய்திடலாம். பொதுநல வழக்கு யார் பதிவு செய்யலாம், யாருக்கு எதிராக பதிவு செய்யலாம் என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவரோ அல்லது அவர் சார்பாக பிறரும் பதிவு செய்யலாம். வழக்கு பொதுவாக மாநில, மத்திய அரசுகள், பெரிய நிறுவனங்கள் ஆகியவைகளை எதிர்த்துதான் பதிவு செய்யப்படும். சில நேரங்களில் அரசாங்க அனுமதியுடன் தனியாரையும் வழக்கில் சேர்க்கலாம். சமீபத்திய கொரோனா காலகட்டத்தில் வங்கிகளின் இரக்கமற்ற கெடுபிடி அசல் வசூல் அநியாய வட்டியிலிருந்து பொதுநல வழக்குகள் தான் நீதிமன்றங்கள் மூலம் நமக்கு நிவாரணங்களை பெற்றுத்தந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்பொழுது எந்த மாதிரி வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்பதையும் பார்க்கலாம். வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் இடையே உள்ள வழக்குகள், பென்ஷன் கிராஜுவிட்டி சம்பந்தமான வழக்குகள், தனிப்பட்ட மருத்துவ இன்ஜினியரிங் அல்லது பிற கல்லூரி சேர்க்கை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தாமதமாகிறது என்று பதிவு செய்யப்படும் வழக்குகளை பொதுநல வழக்காக ஏற்க வேண்டாம் என உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் அறிவுறுத்தியுள்ளது. பொதுநல வழக்கு என்பது மக்களின் உரிமையை மீட்டு தரும் ஒரு அற்புத விஷயம். ஆனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்பது சமீபத்தில் பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதாவது விளம்பர நல வழக்காக மாறி, பின்னர் பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தனிநபர் நல வழக்காக மாறி, கடைசியாக இது பரிணாம வளர்ச்சி அடைந்து பிரைஸ் இன்கம் லிட்டிகேஷன் அதாவது பணம் சம்பாதிக்கும் வழக்காக மாறி வருகிறது. நீதிமன்றங்களில் 3.53 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த வழக்குகளில் எத்தனை அப்பாவிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை நீதிமன்ற கட்டிடங்களுக்கு மட்டும் பேசும் திறன் இருந்தால் கதைகதையாய் கூறிவிடும். இப்படி ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது தேவையற்ற ஒரு வழக்கை பதிவு செய்து நீதிமன்றத்தின் பொன்னான நேரத்தை வீணடிப்பது நியாயமாகுமா?
தங்கள் தனிப்பட்ட பயனுக்காக சிலர் வழக்கு தொடர்ந்து அதனை பொதுநல வழக்கு என நிறுவ முயன்றால் நீதிமன்றங்கள் வழக்கை தள்ளுபடி செய்வதுடன் அபராதமும் விதிக்க வாய்ப்புண்டு. சொல்லப்போனால் சிலர் இத்தகைய வழக்குகளில் கிடைக்கும் உடனடி புகழை விரும்பி தேவையற்ற பொதுநல வழக்குகளை பதிவு செய்கின்றனர். சமீபத்திய உச்சநீதிமன்ற அதிரடி தீர்ப்பை இப்பொழுது பார்க்கலாம். குளிர்பானங்களான கொக்கோ கோலா, தம்ஸ்அப் ஆகியவைகளில் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பதாக கூறி அவற்றின் விற்பனையை தடை செய்ய கோரி உமேத் சிங் பி சவுதா என்பவர் பதிவு செய்த பொதுநல வழக்கு அமர்வு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் டி ஒய் சந்திராசூட், ஹேமந்த் குப்தா மற்றும் அஜய் ரஸ்தோகி ஆகிய மூன்று நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் அவர்களிடம் இரண்டு கேள்விகளை கேட்டது. அதாவது, நாட்டில் நிறைய குளிர்பானங்கள் மக்களை பாதிக்கும் பொழுது ஏன் இந்த குறிப்பிட்ட இரண்டு பானங்களை மட்டும் தடை செய்ய வேண்டும்? இந்த இரண்டு குளிர்பானங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பிரச்சனைகளை பற்றி டெக்னிக்கலாக உங்களால் விளக்கம் கூற முடியுமா? அந்த இரண்டு கேள்விகளுக்கும் வழக்கு பதிவு செய்தவர் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார். ஆக, ஒரு சுய விளம்பரத்திற்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்று தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது. 500,000 ரூபாய் அபராதத்தை செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதுவும் ஒரு மாதத்திற்குள் 500,000 ரூபாயை உச்சநீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும். அந்த பணத்தை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பதிவு சங்கத்திற்கு வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சமீப காலமாகவே பொதுநல வழக்கு என்பது பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆகி கடைசியாக பைஸ் இன்கம் லிட்டிகேஷன் என்று ஆகிவிட்டது. சுயநலமில்லாத பொதுநல வழக்குகளின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளலாம். மக்களுக்கு சிறப்பான, பாதுகாப்பான, நல்லதொரு வாழ்க்கை கிடைத்திட மட்டுமே பொதுநல வழக்கு என்ற அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திட வேண்டும் என்பதே நாம் இந்த பதிவில் வைக்கும் அன்பான வேண்டுகோளாகும். என்ன நண்பர்களே, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனின் பரிணாம வளர்ச்சியையும் இதுவரை பயன்படுத்தி வந்த விதத்தையும் இனி நாம் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றியும் ஒரு சரியான தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாட்டின் கடைக்கோடியில் உள்ள அனைத்து பாமரர்களுக்கும் இம்மாதிரி சட்ட விஷயங்கள் தெரிய வேண்டும் அல்லவா? உடனடியாக உங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.